மூச்சு பிடிப்பு, மூச்சு குத்தல், முதுகு குத்தல், வயிறு இறைப்பு இதை எல்லாத்தையுமே அரை மணி நேரத்திலே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையான மருத்துவ குறிப்பு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இந்த மூச்சு பிடிப்பு, இந்த மூச்சு குத்தல், இந்த வயிறு இறைப்பு இதெல்லாமே வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் ஆகாத உணவுகளை வந்து எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இதெல்லாம் எடுத்துக்கும் போது சில பேருக்கு அந்த மூச்சு பிடிப்பு, மூச்சு குத்தல், வயிறு செரிமானமின்மை பிரச்சனை இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்தும். இது வந்து அரை மணி நேரத்தில் ரொம்ப எளிதாக சரி செய்யலாம். அதற்கு வந்து நான் இன்றைக்கி நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் வந்து அந்த பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க பாருங்கள், இது உங்களுக்கு காய்கறி கடைகளில் கிடைக்கும். இந்த நெல்லிக்காயை நல்லா துருகிக்குங்க. இந்த மாதிரி காய் துருக்கிறத பயன்படுத்தி நல்லா துருகிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நான் துருகி எடுத்திருக்கேன். இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு, 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். சரியா, இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதை இப்போ நம்ம கொதிக்க வைக்கணும். நல்லா அந்த தண்ணி வந்து, அந்த 1 கிளாஸ் தண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சில பேருக்கு நெல்லிக்காய் பயன்படுத்தினா சளி பிடிச்சிருமோ அப்படின்ற பயம் இருக்கும். நெல்லிக்காவை இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு பயன்படுத்தும் போது உங்களுக்கு சளி பிடிக்காது. அதே சமயத்தில் உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும், நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். முக்கியமாக உங்களுக்கு மூச்சு பிடிப்பு, அந்த வயிறு இறைப்பு, முதுகு குத்தல், அந்த மூச்சு குத்தல் பிரச்சனை இருந்துச்சுன்னா நிச்சயமாக அரை மணி நேரத்தில் சரியாயிடும். ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான டிப்ஸ் இது. இப்போ பாருங்கள், நல்ல தண்ணி கொதிச்சிடுச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுவைக்காக நாட்டு சக்கரை இல்லைனா வந்து பனங்கற்கண்டு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க, வேறு எதுவும் பயன்படுத்தாதீங்க. சேர்த்துட்டு குடிச்சிட வேண்டியதான். எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ மூச்சு பிடிப்பு இருக்குது, உங்களால் சுத்தமாக நிம்மறக்கூட முடியல, எந்திரிக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு முதுகு பக்கம், இடுப்பு பக்கம் அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குன்னா உடனே செஞ்சு குடிங்க. அரை மணி நேரத்தில் பட்டுன்னு ரிலீஃப் ஆகிடும். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான அந்த காலத்தில் பாட்டி வைத்திய குறிப்பு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வாயு தள்ள எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். இது குடிக்கும்போது அந்த வாயு தள்ள முழுமையாக நீங்கிடும். அந்த செரிமானமின்மை பிரச்சனையை வந்து சரி செய்யும். அந்த வயிறு கோளாறையும் உங்களுக்கு சரி செய்யும். மலச்சிக்கல் பிரச்சனையும் வந்து சரி செய்யும். எவ்வளோ நாளைக்கு குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஒன்ஸ் குடிக்கும்போதே உங்களுக்கு சரியாயிடும். ஆனால் ஒர் 3 நாளைக்கு தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னு அருமையான பலனை கொடுக்கும். நிரந்தரமாக வந்து சரியாகிடும். இதை வந்து எல்லாருமே குடிக்கலாம். இவங்க தான் குடிக்கணும், இவங்க தான் குடிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே குடிக்கலாம். சில பேருக்கு நெஞ்சரிச்சல் இருக்கும், அவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப அருமையான எஃபெக்டிவான டிப்ஸ் இது. அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் கிடைக்கல அப்படின்னா, உங்கள்கிட்ட நெல்லிக்காய் பவுடர் இருக்குன்னா அதை கூட இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நாட்டு சக்கரை கலந்தும் பருகலாம். இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு அரை மணி நேரத்திலே சரியாகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.